ஆடுண்டு கன்றுண்டு மக்கள் உண்டென்று மகிழ்ந்திருந்த மனிதா விம்மி அழுத மனையாள் வீதியோடு நின்று விட்டாள். சுமந்து வந்த சுற்றம் சுடலையோடு திரும்பிவிட்டார். இப்போது உனக்கு பேரங்கே, பெரிய தனமெங்கே, ஊரங்கே, உறவெங்கே? நீ எரிந்துவிட்ட சாம்பல். முடிசார்ந்த மன்னரும் முடிவில் ஒரு பிடி சாம்பலாவார். நீ மண்ணிலே பிறந்தபோது என்ன கொண்டு வந்தாய்? இதோ நெருப்பிலே எரிகின்ற போது என்ன கொண்டு போகலாம்? அதுதான் சொல்றேன், எல்லாரும் செய்ய வேண்டிய காரியத்தை இதுல போட்டி என்ன, பொறாமை என்ன, கால் புலர்ச்சி என்ன, செத்து போனா ஒண்ணுமே வராது, அடுத்த நிமிஷம் உயிரோட இருப்பமான யாருக்கும் தெரியாது. நடந்தார், உடுத்தார், நரைத்தார், இறந்தார் என்று நானிலத்தில் சொல்லாய் கழிகின்றது. மத்தியானம் சாப்பிட்டாரு, 7 மணிக்கு மேல உயிரோட இல்லை. என்ன வாழ்க்கை இது? இதுல என்ன போட்டி, என்ன பொறாமை, என்ன ஏற்ற தாழ்வு, என்ன பிரச்சனை, என்ன சண்டை சச்சரவு, என்ன போறான், என்ன கொண்டு போறோம்? அடுத்த பிறவில பெருச்சாலியா, கிளியா, குருவியா, ஈயா, எறும்பான்னு யாருக்கும் தெரியாது. ஆனா இருக்கிற வரைக்கும் தர்மம் செய்யுங்க, நல்லது செய்யுங்க. நான் அதைத்தான் சொல்லுகிறேன், சைவராக வாழணும், சிவனடியாராக வாழணும், தீட்சை பெற வேண்டும், திருவாசகம் ஓத வேண்டும், சிவனடியாரை மதிக்க வேண்டும், திருக்கூட்டத்தை வளர்த்த வேண்டும், உழவார பணி செய்ய வேண்டும், சித்தாந்தம் தெளிய வேண்டும், திருமுறைகளை ஓத வேண்டும், அடியவருக்கு உதவி செய்ய வேண்டும், மாகேஸ்வர பூசை செய்யணும். நான் அடிக்கடி அதைத்தான் சொல்கிறேன், மாகேஸ்வர பூசை, மாகேஸ்வர பூசை. இதுதான் மடங்களில் சொல்லுகிற மிகப்பெரிய தத்துவார்த்த உண்மை. இதற்கு நிகரான பூஜை எதுவுமே கிடையாது. வடக்கு இருக்கிற தமிழ் தெரியாத நாட்டில் இதை உணர்றான் பண்டான்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் இந்த மாகேஸ்வர பூசையை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க விடவே மாட்டாங்க. வெள்ளம் வந்தப்ப கூட ஊரே அழிஞ்சு போச்சு, ஆனால் பண்டா நிக்கல, அந்த பண்டா நடந்துகிட்டே இருந்தது. இந்த மாகேஸ்வர பூசை என்கிற அந்த பண்டா, அந்த அன்னம்பாழிப்பு நடந்து கொண்டே இருந்தது. அதனால இது ரொம்ப அவசியம்.